ஓம் அகத்தி சாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஒரு முக்கியமான தலைப்பு. எல்லோருக்குமே வந்து பணக்கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பணக்கஷ்டம் நீங்குவதற்கு ஒரு முத்திரையை நம்ம பார்க்க போகின்றோம். அதாவது மந்திர ஜபம் ஜபிப்பது கடினமாக இருக்குது சார், தியானம் கற்றுக்கிறது கடினமாக இருக்குது சார், புறபூஜை செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னாக்கா, சில முத்திரைகளை உபயோகப்படுத்தினால் சதாகாலமாக நம்ம ட்ராவல் பண்ணுற நேரம் கூட, இல்லை ஓய்வில் இருக்கும்போது கூட, இல்லை எந்த ஒரு செயலாக்கத்தில் இருக்கும்போது கூட அந்த முத்திரையை நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம். பூஜை நேரத்தில் எனக்கு ஸ்லோகம் சொல்ல முடியல, மந்திரம் ஜபிக்க முடியல, புறபூஜை செய்ய முடியலனாக்கா, அமைதியாக பிரம்ம வேலையில் இந்த முத்திரையில் அமர்ந்தாலாவது நமக்கு பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் நீங்கும், பஞ்சபூதங்கள் வசியமாகும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். என்ன சார் அது முத்திரை அப்படின்னாக்கா, ஓம் அகத்தி சாயனம குபேர முத்திரை அப்படின்னு பேர். குபேர முத்திரை அப்படின்னு சொல்லும் போதே முத்திரையில் சின்முத்திரை பார்த்துருக்கோம், வாயு முத்திரை, அக்னி முத்திரை, சங்கு முத்திரை, இப்படி நிறைய இருந்தாலும் குபேர முத்திரை அப்படின்னு பேரை கேட்கும் போதே குபேர யோகம் அப்படின்னு சொல்லும் போது பொருளாதார ரீதியான தன்னிறைவு, கடனில்லா வாழ்வு, எந்த குற்றமும் பொருள் சார்ந்து வராமல் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வருகின்ற ஒரு அமைப்பாக இந்த முத்திரை இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து கை அமைப்பு இருக்குது இல்லையா, இதில் இந்த கட்டை விரலில் இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது ரெண்டும் ஒட்டி வைக்கணும் கட்டை விரலோடு. மீதி இரண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரலை உள்ளங்கை பகுதியில் அழுத்தி இப்படி வைக்கணும். முதல் முதல்ல இதை பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது கடினமாக இருக்கும், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஜபம் செய்யும் போது இந்த உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கிட்டு ஜபம் செய்யணும், இல்லை தவம் செய்யணும், இல்லை இந்த முத்திரையை பயன்படுத்திக்கிட்டு சுவாசத்தையே நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருந்தால் போதும். இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தினால், குபேர முத்திரைன்னு நம்ம சொன்னோடனே குபேர பூஜை, குபேர வழிபாடு, லக்ஷ்மி குபேர வழிபாடு, இல்லை எந்திர பூஜை, இதில் என்ன பலன்கள் கிடைக்குதோ அந்த அனைத்து பலன்களும் இதில் கிடைக்கும். இப்போ பொருளாதார ரீதியான தன்னறிவு இல்லாதவர்கள், கடன் சுமை இருப்பவர்கள், இப்படி பொருளாதார ரீதியான குற்றங்களோடு இருப்பவர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். இது பாருங்கள், ரொம்ப எளிமையானது. இந்த முத்திரையை பயன்படுத்தினாலே அது சித்தர்களுடைய மார்க்கத்தில் அவங்க சொல்லி வைக்கப்பட்ட சில குறிப்புகள், விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் சில சூட்சுமங்கள், ஒவ்வொரு விரல்கள்லையும் என்ன பஞ்சபூத சக்தி இருக்குது, அதை எதை எதனோடு இணைக்கின்ற பொழுது என்ன ஒரு மாறுதல்கள் கிடைக்கின்றது அப்படின்றத தான் இந்த முத்திரையினுடைய ரகசியம். சில பேர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னங்க நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ கூட நம்ம டிஷாண்டனா மேலே வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வைக்கும் போது அந்த ஃப்ரீக்குவென்சியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. வேறு ஆங்கிளில் வச்சோம்னாக்கா நமக்கு டிவி சேனல் வராது. இப்போ இது போல தான் நம்மளுடைய முத்திரை ரகசியங்களையும் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்புறவங்க அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இறை சக்தியானது வழி நடத்தும், காப்பாற்றும். இந்த குபேர முத்திரையை பயன்படுத்தி குபேர யோகத்தை அடையுங்கள், பொருளாதார ரீதியான தன்னிறைவை பெறுங்கள். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாயனம்.